வணக்கம் நேயர்களே, இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல், பாண்டவர்களை பார்த்து நீங்கள் கபடக்காரர்கள், ஏமாற்றுக்காரர்கள், பொய்யர்கள் என்று கீரி ஏன் சொன்னது தெரியுமா? பாரத போர் முடிந்து கௌரவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டு பாண்டவர்களோ அரசாட்சியை ஏற்றுக்கொண்டார்கள். ஹஸ்தினாபுரமோ விழாக்கோலம் பூண்டது. கௌரவர்களை கொன்ற பாவம் நீங்க யாகம் ஒன்றை செய்ய விழைந்தார்கள் பாண்டவர்கள். யாகம் என்றால் இப்படி அப்படியல்ல, இந்திரனாலும் நடத்த முடியாத பிரம்மாண்டமான யாகம், இதுவரை யாரும் செய்திராத யாகம். தேவர்களும் முனிவர்களும் வந்து கலந்து கொண்டார்கள். நாட்டு மக்கள் அனைவருக்கும் அறுசுவை உணவும் பொன்னும் பொருளும் போதும் போதும் என்ற அளவிற்கு வாரி வாரி வழங்கப்பட்டது. மக்கள் எல்லாம் ஆகா ஓஹோ என்று புகழ்ந்தனர். இதுபோல யாகம் இதுவரை கண்டதே இல்லை, இனியும் காண்பதும் சந்தேகம்தான் என்று சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு கொண்டாடினர். அன்று யாகத்தின் கடைசி நாள். மிகவும் பிரம்மாண்டமாயும் அனைவரும் போற்றும்படியாகவும் நடந்த தங்கள் செய்த யாகத்தை எண்ணி மிகவும் கர்வம் அடைந்தனர் பாண்டவர்கள். பெரும் செருக்கும் கொண்டனர். அந்த யாகத்தில் கலந்து கொண்ட கண்ணனும் இவர்களுடைய கர்வமும் செருக்கும் பிடிக்கவில்லை. யாகம் முடியும் தருவாயில் கீரிப்பிள்ளையோ ஒன்று அந்த இடத்திற்கு வந்தது. அதன் முதுகில் ஒரு பகுதியோ பொன்மயமாக தகதகவென்று மின்னியது. இதனை கண்ட அங்கிருந்த அனைவருமே வியந்தனர். ஆனாலும் யாகம் நடக்கும் இடத்தில் கீரிப்பிள்ளைக்கு என்ன வேலை என்று அதனை அடித்து விரட்ட எத்தனித்தனர். ஆனால் பாண்டவர்களின் மூத்தவரான தருமரோ அவ்வாறு செய்யாமல் தடுத்துவிட்டார். வந்த கீரிப்பிள்ளையோ யாகம் நடந்த இடத்தில் படுத்து உருளத் தொடங்கியது. அங்கும் இங்குமாக ஓடி ஒரு இடம் விடாமல் உருண்டது. அனைவரும் அதனுடைய செய்கைகளை வியப்போடு பார்த்தனர். ஓரிடம் விடாமல் உருண்ட கீரிப்பிள்ளையோ சற்றென்று எழுந்தது. உடலை அப்படி இப்படி என்று ஒட்டியிருந்த மணலை உதிர்த்தது. பின்பு பாண்டவர்களை பார்த்து, நீங்கள் கபடர்கள், ஏமாற்றுக்காரர்கள், பொய்யர்கள். நீங்கள் செய்த யாகமோ பொய்யானது. இது ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்படாது. பெருமைக்காகவும் உங்களுடைய பணக்காரத்தனத்தையும் வெளிப்படுத்தவே இந்த யாகத்தை செய்திருக்கிறீர்கள். நீங்கள் செய்த தானமும் தர்மமும் வீணானவை. நீங்கள் செருக்கடைந்துள்ளீர்கள் இந்த யாகம் கருதி என்றது. கீரி கூறுவதை கேட்டுக்கொண்டிருந்த கிருஷ்ணரோ மனதிற்குள் சிரித்து கொண்டார். கீரிப்பிள்ளையும் கூற்றை கேட்டு தருமரும் மற்றவர்களும் அதிர்ந்து போயினர். ஏன் இப்படி சொல்கிறாய் என்று வினவினர். பதில் சொல்லுகிறேன் கேளுங்கள் என்று சொல்ல ஆரம்பித்தது கீரி. ஒரு ஊரில் ஏழை பிராமணன் ஒருவன் இருந்தான். அவருடைய மனைவியும் மகனும் மகளும் இருந்தனர். வருமானமோ அதிகமே இல்லாமல் அவருடைய குடும்பம் நடத்த முடியவில்லை. பல நாட்கள் அனைவரும் பட்டினியாக கிடப்பார்கள். கிடைக்கும் நாட்களில் அரைவயிறு சோறுதான் கிடைக்கும். ஒரு நாள் அவரின் மகளும் மகனும் தாங்க முடியாத பசி. இருவரும் உணவு கேட்டு தாயிடம் அழுதனர். பாவம், தாய்தான் என்ன செய்வாள்? அவர்களோடு சேர்ந்து அவளும் குழந்தைகளின் பசி உணவு கொடுக்க முடியவில்லையே என்று வருந்தி அழுதாள். இதனை பார்த்து கொண்டிருந்த அந்த பிராமணரோ மிகவும் வருத்தத்தோடு வெளியே சென்றார். திரும்பி வருகையில் கொஞ்சம் அரிசி மாவு கொண்டு வந்தார். அந்த அரிசி மாவினை நான்கு பங்குகளாக ஆக்கி நால்வரும் எடுத்து கொண்டனர். அந்த மாவினை உண்ண எத்தனித்த பொழுது, வாசலில் மிகுந்த பசியோடு இருக்கிறேன், உன்னை ஏதாவது கொடுங்கள் என்று குரல் கேட்டது. வாசலில் ஒரு சன்னியாசியோ நின்று கொண்டிருப்பதை கண்ட பிராமணரோ தன் பங்கு மாவை அவருக்கு உண்ண கொடுத்தார். அவர் மேலும் பசியாக இருப்பதாக சொல்ல பிராமணரின் மனைவியும் தன்னுடைய பங்கையும் கொடுத்தார். குறைந்த உணவு தன்னுடைய பசியை மேலும் அதிகப்படுத்தி விட்டதாக அந்த சன்னியாசியோ புலம்ப பிராமணனின் மகனும் மகளும் தங்களுடைய பங்கினையும் கொடுத்து விட்டார்கள். அப்பொழுது அங்கே நான் சென்றேன். சிந்து கிடந்த அந்த மாவோ என்னுடைய முதுகில் பட பட்ட இடமெல்லாம் பொன்னானது. காரணம், பசியால் துடித்திருந்த வேளையிலும் பசியென்று வந்தவருக்கு தங்களுக்கு கிடைத்த அந்த சொற்ப உணவான மாவை கொடுத்தார்கள் அவர்கள். அவர்கள் செய்த தானமே சிறந்த தானம். இறைவன் அவர்களுடைய தர்மத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு மாவுப்பட்ட என்னுடைய முதுகோ பொன்னானதே சாட்சி. அந்த தானத்தால் அவர்கள் இறைவனால் பெரும் பொருளுக்கு உடையவர்கள் ஆனார்கள். ஆனால் நீங்களோ பெருமைக்கு பிறரின் போற்றுதலுக்கும் ஆசைப்பட்டு பொன்னையும் பொருளையும் வாரி வழங்கினீர்கள். மாபெரும் யாகம் செய்தோம் என்று கர்வம் கொண்டீர்கள். நீங்கள் செய்த யாகம் உண்மை என்றால் இந்த இடத்தில் படுத்து உருண்டதும் என்னுடைய முதுகோ பொன்னாக ஆகியிருக்கும். அவ்வாறு ஆகாமையால் உங்களுடைய யாகமோ பொய்யானது. நீங்களும் பொய்யர்கள்,
பொய்யான உங்களை காணவே என்னுடைய மனமோ வருந்துகிறது என்று சொல்லிவிட்டு அந்த இடம் விட்டு அகன்றது கீரி. தருமரும் அவருடைய தம்பிமார்களும் கர்வத்தை விட்டு வெட்கி தலை குனிந்தனர். ஸ்ரீகிருஷ்ணரோ மனதிற்குள் சிரித்து கொண்டார். என நேயர்களே, இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா? கர்வம் கொண்ட பாண்டவர்களை பார்த்து கீரியோ, நீங்கள் கபடர்கள், ஏமாற்றுக்காரர்கள், பொய்யர்கள் என்று ஏன் சொன்னதென்று? மேலும் இது போன்ற சில சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களுக்கு உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி நேயர்களே.